அனைவருக்கும் வணக்கம். ஒரு தேங்காய் பால் செய்ய போகிறோம். அதாவது ரெண்டு தேங்காய் உடச்சி வச்சுருக்கோம். தேங்காய் வந்து இந்த ஓட்டை விட்டு இந்த பருப்பு வந்து கிளியை நீக்கலாம். நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு தேங்காய் பால் செஞ்சிடலாம். தேங்காய் பால் ஏன் செய்ய போகிறோம்? அரிசி மாவு இடியாப்பம் செய்ய போகிறோம். அதுக்காக வந்து தேங்காய் பால் செஞ்சிடலாம். இதை உடச்சி எடுத்துடலாம். இப்போ தேங்காய் வந்து நல்லா கிளீனாக இந்த ஓடெல்லாம் எடுத்துட்டோம். எடுத்துக்கப்புறம் ஒரு சுத்தமாக கழுவிருக்கோம். இப்போ என்னை துருவிட்டு அரைச்சாலும் சரி, இல்லை பொடியாக கட் பண்ணிட்டு அரைச்சாலும் சரி, நம்ம தேங்காய் பால் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ. ஓகேங்களா? இந்த தேங்காய் வந்து பாருங்கள், துருவிடலாம். துருவிட்டுனா தேங்காய் அரைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும், ரொம்ப நல்லது. அதனால இந்த தேங்காய் வந்து இதெல்லாம் துருவிடலாம். துருவிட்டுனா தேங்காய் வந்து பால் அரைக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், சீக்கிரம் பசியும். அதனால் அதான் இந்தளவுக்கு கிளீனாக துருவி எடுத்துடலாம். ஓகேங்களா? எல்லா தேங்காயும் இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு தேங்காய் உடச்சி கிளீனாக துருவி வச்சிட்டோம். இந்த தேங்காய் பாலில் வந்து மருத்துவ குணங்கள் அதிகமாகவே இருக்குது. மருத்துவர்களால் சொல்லப்படுறது என்ன பார்த்திங்கன்னா, பெனிஃபிட்ஸ் ஹெல்த்தி நிறைய இருக்குது. உடம்புக்கு தேவையான அத்தனை சத்துங்களில் இருக்குது. இது வந்து ஒரு பால் செய்யலாம், அந்த பால் அப்படியே குடிக்கலாம், இல்லை தயிர் கூட செய்யலாம், மோர் கூட செய்யலாம், அப்படி பல விதமான ரெசிபிகள் செய்யலாம். இந்த தேங்காய் பால் வந்து மருத்துவம் நிறைய இருக்குது. அதனால் டெய்லி நீங்கள் ஒரு தேங்காய் ஒரு அரை மூடி எடுத்துகிட்டு இல்லை துருவிட்டு அரைச்சிட்டு டெய்லி அப்படியே வடிகட்டி அப்படியே ஒரு கிளாஸ் கூட டெய்லி குடிக்கலாம். நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை சத்தம் தேங்காய் பால் நிறையவே இருக்குது. நம்ம இடியாப்பத்து தான் செய்ய போகிறோம். துருவிட்டோம். இது மிக்சியில் போட்டு கூட ஒரு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு க்ளீனாக அரைச்சி பால் வடிகட்டி எடுத்துடலாம். இப்போது அப்புறம் துருவன தேங்காய் கூட ஒரு மூணு ஏலக்காய் போட்டிருக்கோம். தேவையான தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஊற்றிருக்கோம். க்ளீனாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போது தேங்காய் பழம் கட்டியாக அரைச்சாச்சு. அப்படியே வடிகட்டிடலாம். வடிகட்டி மறுபடி இன்னொரு முறை அரைச்சி இன்னொரு வடிகட்ட வேண்டியிருக்கோம். இல்லை மொத்தமாக வடிகட்டிடலாம். அப்போதான் நல்லா வடிகட்டிட்டு மறுபடி இன்னொரு முறை தண்ணி ஊற்றி இன்னொரு முறை வடிகட்டலாம். இது ஓகேங்களா? அரைச்சிட்டு ஓகேங்களா? வந்து பால்லேருந்து வடிகட்டி எடுத்தாச்சு. ரெண்டாம் முறையும் போட்டிருக்கோம். இப்போ இதையும் ஊற்றிட்டு க்ளீனாக வடிகட்டிடலாம். நீங்கள் ஒரு துணி தான் துணியை வடிகட்டலாம், இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டைனரில் க்ளீனாக வடிகட்டிடலாம். உங்களுக்கு எப்படி இது வசதிக்கோ அந்தளவு செஞ்சுக்கலாம். சுத்தமாக வடிகட்டி எடுத்துலாம். இப்போ ரெண்டாவது முறை பாருங்கள், தேங்காய் பால் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், உள்ள பால் வந்து ஃபேவராக பால் நல்லா எடுத்துருக்கோம். இது வந்து பாருங்கள், இது ரெண்டு முறை அரைச்சாச்சு. இது மேலே அரைக்க தேவையில்லை. இது தேவைப்பட்டால் நீங்கள் சாம்பார் குழம்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை தேவையில்லை அப்படின்னா நீங்கள் சாப்பிடலாம். ஓகேங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை தான் கொஞ்சம் சேர்க்க போகிறோம். நீங்கள் முடிஞ்சால் நாட்டு சர்க்கரை, பனக்கற்கண்டு, பனவெல்லாம் அப்படி சேர்க்கலாம். கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தெரியும், ஒயிட்டாக தெரியுது, அவ்வளோதான். நம்ம சர்க்கரை வந்து அதிகமான சர்க்கரை சேர்க்கலாம். ஒரு 100 கிராம் அளவு சர்க்கரை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ சூப்பரான ஹெல்த்தியான தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. ஏலக்காய் போட்டு ஏலக்காய் மனத்தோட தேங்காய் பால் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம இவ்வளோ தாங்க இந்த பால் நீங்கள் அப்படியே குடிக்கலாம், இடியாப்பத்துக்கு சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்கும். மருத்துவ குணம் நிறைய இருக்குது. வந்து நாட்டு சர்க்கரை இருக்குது, அது போட்டு கலந்தால் கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தெரியும். இப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஒயிட்டாக தெரிஞ்சுக்க சக்கரை சேர்த்துக்கு. நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இவ்வளோதாங்க, சக்கரை வந்து ஜாஸ்தி சேர்க்கல, 100 கிராம் தான் சேர்த்துருக்கோம். இப்போ தேங்காய் பழம் ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இடியாப்பம் ரெடி பண்ணிடலாம். தேங்காய் வந்து இது போல் தேங்காய் பால் செஞ்சிங்கன்னா இடியாப்பூ ஊற்றி சாப்பிட்லாம். நீங்கள் பால் அப்படியே கூட குடிக்கலாம். ஓகேங்களா? இந்த பாலை வந்து தயிராக கூட செய்யலாம், மோர் கூட செய்யலாம். இந்த தேங்காய் பால் அதிகமான மருத்துவம் இருக்குது. அதனால் நீங்கள் இடியாப்பத்துக்கு இதே போல் வந்து பால் செஞ்சு இடியாப்பு ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் அப்படியே குடிக்கலாம், சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ பண்ணுங்கள். இடியாப்பம் யார் செஞ்சாலும் இதே போல் ஒரு தேங்காய் பால் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். தேங்காய் இது இடியாப்பம் செஞ்சுட்டு இது சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸ் டேஸ்ட்டில் இருக்கும், அருமையாக இருக்கும். ஓகேங்களா? இந்த பால் வந்து நம்ம தயிர் கூட செய்யலாம், அது மோர் கூட செய்யலாம். அப்படி பழமை ரெசிபி சில சாம்பார்களுக்கு ஊற்றலாம், பழமை ரெசிபி செய்யலாம். உடம்புக்கு தேவையான சத்து அத்தனையுமே இந்த தேங்காய் பாலில் இருக்குது. அடிக்கடி இடியாப்பம் செய்யலாம் கூட பரவாயில்ல. அடிக்கடி இப்போ தேங்காய் பால் செஞ்சு குடிக்கும்போது ஆரோக்கியமான உணவு, நோய் எதிர்ப்பு சத்து அதிகம், பல விதமான சத்துக்கள் நிறைஞ்சிருக்குதுல. ஓகேங்களா? நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படியும் கம்மியாக சொல்லுங்கள். ஓகே காய்ஸ், லாஸ்ட் வீக் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஓகே.